விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனம்பட்டி கிராமத்தின் வடக்கூர் மற்றும் தெற்கூர் பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விடிய அரசின் நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சரக்கு வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 மருத்துவர்கள் படுகாயமடைந்தனர். காக்கத்தோப்பு பகுதியில் கார்த்திகேயபுரம் அருகே தேங்காய்நார் ஏற்றி வந்த வேன் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஜெகன், மெய்யன்பு ஆகிய 2 மருத்துவர்கள் படுகாயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி எனவும் இந்திய அளவில் 6வது மிக உயரமான அருவியாகவும் என வர்ணிக்கப்படும் எலிவால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை டம்டம் பாறை அருகே உள்ள வியூ பாயிண்டில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். லிங்கவாடியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது மனைவி பஞ்சு மற்றும் மகன் ஸ்ரீதர் ஆகியோருடன் நத்தம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். முடுக்கு சாலை என்ற இடத்தில் எதிரே வந்த தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.